ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேர்ட்ஸுக்கு கட்டில் போன் எப்படி கொடுக்கலாம், அதை எப்படி சேஃபாக கொடுக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம கட்டில் போன். இதை முதல்ல நம்ம சுத்தமாக கழுவிக்கலாம். எப்படி கழுவுதுன்னு பார்க்கலாம். சும்மா நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க, அது நல்லா மூங்கி முழுங்குற மாதிரி பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இந்த கருப்பு கருப்பாக இருக்கும், நல்லா தேய்ச்சி விட்ருங்க. பின்னாடியும் நல்லா சுத்தமாக தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இப்படி தான் இருக்கும், ரொம்பலாம் அழுக்கு போகாது. சும்மா கிருமி சாகிற மாதிரி கொஞ்சம் உள்ளே விட்டு நனைச்சிட்டா மட்டும் போதும். நனைச்சிட்டு நல்லா வெயிலில் காமிய வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு என்னோட நன்னிலே தெரியுது. அந்தளவுக்கு வெயில் அடிக்கும் போது இப்படி வச்சுருங்க பாருங்கள். உச்சி வெயில் அந்த நேரத்தில் இப்படி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி திருப்பி போடுங்க. ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே காஞ்சிரும். மூணு நேரத்துக்கு ஒரு தடவை வந்து திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு காஞ்சோடனே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கட்டில் போன் ரொம்ப நல்லாவே காஞ்சிடுச்சு, பார்த்தீங்கனாலும் தெரியும். தொட்டால் ஈரமான மாதிரி பார்த்துக்குவோங்க. அப்போ தான் நம்ம பஜ்ஜிஸ்க்கு வைக்கணும். உள்ளே இருக்க கிருமி எல்லாம் செத்துருக்கும், அந்த வாடையும் அவ்வளோக்கு வராது. இப்போ நம்ம எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த கூண்டில் காமிச்ச ஸ்டாண்டை எடுத்து நம்ம கட்டில் பண்ணு எடுத்து இந்த இதை இப்படி இழுத்தோம்னா கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அந்த கேப்பில் இப்படி வச்சோம்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும். காக்டெயில் பஜ்ஜிஸ் அந்த மாதிரி எந்த பச்சா இருந்தாலும் கடிச்சா அவ்வளோக்கு நழுவாது. இதேமாரி மாட்டிக்குவோங்க. மாட்டிட்டு இந்த கூண்டில் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த ஹோல்ட் பண்ணுறது எப்படின்னு நான் இப்போ காமிக்கிறேன், அதே மாதிரி பண்ணிடுங்க. நான் வீடியோ எடுக்கிறனால நான் பஜ்ஜிஸ் பேர்ட்ஸ் இல்லாத கூண்டில் தான் வச்சு காமிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும் பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம கட்டில் போன ஹேண்டிலிங் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம சேஃபாக கொடுக்கணும். இப்போ நம்ம ப்ரீடிங் கேஜில் மாட்டியாச்சு. கே பாருங்க, நான் சின்னதாக வச்சு காமிச்சேன், இல்லை பெரிய பெருசாக வச்சிருக்கா, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.